இன்னைக்கு நாம முட்டைக்கோஸ் வச்சு முட்டைக்கோஸ் சில்லி எப்படி போடுறதுன்னு பாக்கலாம். ஒரு கால் கிலோ முட்டைக்கோஸ் எடுத்து சீவி வச்சிருக்கிறேங்க, இல்ல நீங்க பொடியா கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியா கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ்ல இங்க பாருங்க, இந்த ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்திக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் பிளேவருக்காக அரைச்சு வச்சிருக்கேங்க, அதை சேர்க்கிறேன். அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்க்கிறேங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டுங்க ரெண்டு ஸ்பூன், மிளகாய் தூளுங்க ஒரு ஸ்பூனு, கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியா கட் பண்ணது தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த சமையல் சோடா ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேங்க, அதை போட்டுறேன். இந்த 65 சில்லி 65 மசாலான்ட்டு இருக்கும் கடையெல்லாம், அந்த பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க. கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க, மைதா மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க, தேவையான அளவு சால்ட்டுங்க, கரம் மசாலா பொடிங்க அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்ப இதை நம்ம கையில நல்லா பிசை விட்டுருலாங்க, கையில நல்லா பிசைஞ்சு விடுங்க. அந்த முட்டைக்கோசில் இருக்கிற ஈரப்பதம் எல்லா பக்கமும் நல்லா இதாகும், தண்ணிலாம் விட வேணாங்க. இந்த முட்டைக்கோசிலயும் நல்ல ஈரப்பதம் இருக்கும், அதனால தண்ணி தேவையில்லை. இப்ப பாருங்கன்னா தண்ணியும் விடல, ஆனா நல்லா தண்ணி இருக்குதே இருக்குது. தண்ணி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்ப இந்த அளவுக்கு வர மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கடைசியா ஏன் கடலை மாவு சேர்க்கிறோம்னா, அந்த ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கடலை மாவு சேர்த்திக்கோங்க. அது அளவு எவ்வளவுன்னு கரெக்டா சொல்ல முடியாது, அதனால கரெக்டா எல்லாம் பிசைஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஈரப்பதம் இதா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கடலை மாவு சேர்த்திக்கோங்க. அதனாலதான் அதை நான் இப்ப கடைசியா போட்டேன். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சிருங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க அடுப்ப. இப்ப நாம பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் இப்படி சின்ன சின்னதா போடுங்க, சின்னதா போடுங்க, முடிஞ்ச வரைக்கும் சின்னதா போடுங்க. முன்னாடி உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மாவு ஏதாவது ரொம்ப லூசா இருக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. மைதா உங்களுக்கு வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுல ஒரு மைதா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். சப்போஸ் அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோதுமை மாவு அதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா செவந்துருச்சு, எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு செவையான முட்டைக்கோஸ் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.